ஏசாயா ஆகமம் அதிகாரம் 1. உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்போர் யூதா நாட்டின் அரசர்களாயிருந்த காலத்தில் யூதா எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோட்ஸின் மகன் எசாயா கண்ட காட்சி. விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினும் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகெட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ராயேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராயாகிவிட்டார்கள். நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள் கன்றிப்போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது, உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள். வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது. மகள் சியோன் திராட்சை தோட்டத்து குடில் போன்றும், வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும், முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்கச் செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம், கொமோராவுக்கு ஒத்தவர்களாயிருப்போம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர்.
உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாயிருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். உண்மையாயிருந்த நகரம் எப்படி விலைமகள் போல் ஆயிற்று! முன்பு அந்நகரில் நேர்மை நிறைந்திருந்தது, நீதி குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ கொலைபாதகர் மலைந்துள்ளனர். உன் வெள்ளி களிம்பேறிற்று, உன் மதுபானம் நீர்கலப்பாயிற்று. உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர், திருடருக்கு தோழராயிருக்கின்றனர். கையூட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவனும் ஏங்குகிறான். திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை. கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆதலால் படைகளின் ஆண்டவரும் இஸ்ராயலின் வல்லவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் எதிரிகளை பழிவாங்குவேன், என் பகைவர் மேலுள்ள சீற்றத்தை தீர்த்து கொள்வேன். உனக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன், உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன். உன்னிடமுள்ள லோக கலவை அனைத்தையும் நீக்குவேன். முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திருப்பி கொணர்வேன். தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசகர்களை மீண்டும் தருவேன். அப்பொழுது எருசலேம் நீதியின் நகர் என பெயர் பெறும், உண்மையின் உறைவிடம் எனவும் அழைக்கப்படும். நீதி சீயோனை மீட்கும், நேர்மை மனமாற்றம் அடைவோரை விடுவிக்கும். ஆனால் வன்முறையாளரும் பாவிகளும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவரை புறக்கணித்தவர்கள் அனைவரும் இல்லாதொழிவர். நீங்கள் நாடி வழிபட்ட தேவதாரு மரங்களை முன்னிட்டு மானக்கேடு அடைவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட சோலைகளை முன்னிட்டு நாணுவீர்கள். ஏனெனில் நீங்கள் இலையுயர்ந்த தேவதாரு மரத்தை போல் ஆவீர்கள். நீரின்றி வாடிப்போகும் சோலையைப் போலவும் இருப்பீர்கள். வலிமை மிக்கவன் சணற்கோளம் போலாவான், அவனுடைய கைவேலை பாடும் தீப்பொறியாகும். அவை இரண்டும் ஒருங்கே எரிந்து போகும். நெருப்பு தணலை அணைப்பார் எவரும் இரார். ஆகமம் அதிகாரம் 2. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோட்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். யாக்கோபின் குடும்பத்தாராகிய உம்முடைய மக்களை நீர் கைவிட்டு விட்டீர். ஏனெனில் கீழை நாட்டு போதனை அவர்களிடையே மிகுந்துள்ளது. பெலிஸ்தியரை போல
அவர்கள் நிமித்தம் பார்க்கின்றார்கள். வேற்று நாட்டினருடன் கூட்டுச் சேர்கின்றார்கள். அவர்கள் நாடு வெள்ளி பொன்னால் நிறைந்துள்ளது. அவர்கள் கருவூலத்திற்கு அளவே இல்லை. அவர்கள் நாடு குதிரைகளால் நிறைந்துள்ளது. அவர்கள் தேர்ப்படைகள் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் நாட்டில் சிலைகள் மலிந்துள்ளன. தங்கள் கைவேலைப்பாட்டினால் செய்தவற்றை வணங்குகின்றனர். தங்கள் விரல்கள் உருவாக்கியவற்றின் முன் பணிகின்றனர். இவற்றால் மானிடர் தாழ்நிலை அடைவர், மக்கள் சிறுமை அடைவார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னிப்பு அருளாதீர். கற்பாறைக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், மண்ணில் பதுங்கி மறைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது உயர் மாட்சியின் என்றும் அகலுங்கள். செருக்குமிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானமடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாட்சி உருவார். படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுறுவர். உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். அன்று லெபனோனில் ஓங்கி வளர்ந்த கேதுரு மரங்கள் யாவும் அழிக்கப்படும். பாசானில் உள்ள அனைத்து கருவாலி மரங்களும் அழிக்கப்படும். வானளாவிய மலைகள் உயர்ந்த குன்றுகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும். உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் யாவும் தகர்த்தெறியப்படும். வலிமை மிக்க மதிர்ச்சுவர்கள் அனைத்தும் தவிடு பொடியாக்கப்படும். தர்சீசின் மரக்கலங்கள் யாவும் அழகிய வேலைப்பாடுகள் அனைத்தும் அமிழ்த்தப்படும். மனிதர்களின் ஆணவம் அடக்கப்படும். அவர்தம் செருக்கோ அகற்றப்படும். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்நாளில் உன்னதமானவராயிருப்பார். சிலைகள் அனைத்தும் ஒருங்கே அழிக்கப்படும். ஆண்டவர் உலகை நடுநடுங்கச் செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது சீர்மிகு மாட்சியின் என்றும் மறைந்திட மனிதர் குன்றின் குகைகளில் புகுந்து கொள்வர், மண்ணின் குழிகளில் மறைந்து கொள்வர். அந்நாளில் மக்களினத்தார் தாம் வழிபடுவதற்கு உருவாக்கிய வெள்ளி சிலைகளையும் பொற்பதுமைகளையும் அகழ் எலிகளுக்கும் வவ்வால்களுக்கும் எரிந்து விடுவர். ஆண்டவர் உலகை நடுநடுங்கச் செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன் என்றும் அவரது சீர்மிகு மாட்சியின் என்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வர், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர். அவர்களின் உயிர் நிலையற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன? தோபித்து ஆகமம் அதிகாரம் 1. இது தோபித்தின் கதை. தோபித்து தொபியேலின் மகன். தொபியேல் அனனியேலின் மகன். அனனியேல் அதுவேலின் மகன். அதுவேல் கபேலின் மகன். கபேல் ரஃபேலின் மகன். ரஃபேல் ரகுவேலின் மகன். ரகுவேல் அசியேலின் குடும்பத்தினர், நப்தலி குலத்தைச் சேர்ந்தவர். தோபித்து அசீரியர்களின் மன்னரான எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். திசிபே வட கலிலேயாவில் ஆசேருக்கு வடமேற்கே, தென் திசையில் காதேசு நப்தலிக்கு தெற்கே, பெயோருக்கு வடக்கே உள்ளது. தோபித்தாகிய நான் என் வாழ்நாளெல்லாம் உண்மையையும் நீதியையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தேன். அசீரிய நாட்டில் உள்ள நினிவே நகருக்கு என்னுடன் நாடு கடத்தப்பட்ட என் உறவின் முறையாருக்கும் என் இனத்தாருக்கும் தர்மங்கள் பல செய்து வந்தேன். இளமை பருவத்தில் என் நாடாகிய இஸ்ராயேலில் வாழ்ந்தபோது என் மூதாதையான நப்தலியின் குலம் முழுவதும் என் மூதாதையான தாவீதின் வீட்டிலிருந்து பிரிந்து சென்றது. இஸ்ராயேலின் குலங்கள் எல்லாம் பலியிடுவதற்காக
தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமிலிருந்தும் பிரிந்து சென்றது. எருசலேமில்தான் கடவுளின் இல்லமாகிய கோவில் எல்லா தலைமுறைகளுக்கும் எக்காலத்துக்கும் உரியதாக கட்டப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ராயேலின் மன்னர் யெரொபாவாம் தான் நகரில் அமைந்திருந்த கன்றுக்குட்டியின் சிலைக்கு கலிலேயாவின் மலைகள் எங்கும் என் உறவின் முறையார் அனைவரும் என் மூதாதையான நப்தலியின் குலம் முழுவதும் பலி செலுத்தி வந்தார்கள். நான் மட்டும் இஸ்ராயேலர் எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் கட்டளையிட்டிருந்தபடி திருவிழாக்களின் போது பலமுறை எருசலேமுக்கு சென்று வந்தேன். அறுவடையின் முதற்கனியையும் விலங்குகளின் தலையீற்றுகளையும் கால்நடையில் பத்தில் ஒரு பங்கையும் முதன்முறை நறுக்கப்பட்ட ஆட்டு முடியையும் எடுத்துக்கொண்டு நான் எருசலேமுக்கு விரைவது வழக்கம். அவற்றை காணிக்கையாக்குமாறு ஆரோனின் மைந்தர்களாகிய குருக்களிடம் கொடுத்து வந்தேன். அதுபோன்று தானியம், திராட்சரசம், ஒலிவ எண்ணெய், மாதுளம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றோடு மற்ற பழங்களிலும் பத்தில் ஒரு பங்கை எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியரிடம் கொடுத்து வந்தேன். மேலும் பத்தில் மற்றொரு பங்கை விற்று 6 ஆண்டுக்கு சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். 1/3 பங்கை கைவிடப்பட்டோர்க்கும் கைம்பெண்களுக்கும் இஸ்ராயேல் மக்கள் நடுவில் யூத மதத்தை தழுவி வாழ்ந்தோர்க்கும் கொடுத்து வந்தேன். 1/3 ஆண்டும் அதை அவர்களிடம் கொடுக்கச் சென்றபோது மோசேயின் சட்டத்தில் கட்டளையிட்டிருந்தபடியும் என் பாட்டனார் அனனியேலின் அன்னை தெபோரா விதித்திருந்தபடியும் நாங்கள் விருந்துண்டு வந்தோம். என் தந்தை இறக்கவே நான் அனாதையானேன். நான் பெரியவனான போது என் தந்தையின் வழிமரபைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தேன். அவள் வழியாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவனுக்கு தோபியா என்று பெயரிட்டேன். அசீரியாவுக்கு நான் நாடு கடத்தப்பட்டு கைதியாக நினிவேக்கு சென்ற பின் என் உறவின் முறையார் அனைவரும் என் இனத்தாரும் வேற்றினத்தாரின் உணவை உண்டு வந்தனர். ஆனால் நான் வேற்றினத்தாரின் உணவை உண்ணாமல் தவிர்த்து வந்தேன். நான் என் முழு மனத்துடன் என் கடவுளை சிந்தையில் இருத்தினேன். எனவே உன்னத இறைவன் எனக்கு அருள் கூர்ந்து எனமேசரின் முன்னிலையில் என்னை பெருமைப்படுத்தினார். எனமேசர் தமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வாங்கித் தருபவனாக என்னை அமர்த்தினார். அவர் இறக்கும் வரை நான் மேதியாவுக்கு சென்று அவருக்கு தேவையானவற்றை அங்கிருந்து வாங்கி வந்தேன். அக்காலத்தில் மேதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபிரியின் உடன்பிறப்பான கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்தேன். எனமேசர் இறந்த பின் அவருடைய மகன் சனகரிபு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது மேதியாவுக்கு செல்ல வழி இல்லாமற் போயிற்று. எனவே அங்கு என்னால் செல்ல முடியவில்லை. எனமேசரின் காலத்தில் என் இனத்தைச் சேர்ந்த உறவின் முறையாருக்கு தர்மங்கள் பல செய்து வந்தேன். பசியுற்றோருக்கு உணவும் ஆடையற்றோருக்கு ஆடையும் அளித்து வந்தேன். என் இனத்தாருள் இறந்த யாருடைய சடலமாவது நினிவே நகர மதில்களுக்கு வெளியே எரியப்பட்டிருக்க கண்டால் அதை அடக்கம் செய்து வந்தேன். சன்னகரீபு கொன்றவர்களையும் அடக்கம் செய்தேன். கடவுளை பழித்துரைத்ததற்காக விண்ணக வேந்தர் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய பொழுது அவர் யூதேயாவிலிருந்து தப்பியோடிவிட்டார். அப்பொழுது அவர் தம் சீற்றத்தில் இஸ்ராயேல் மக்களுள் பலரை கொன்றார். நான் அவர்களின் சடலங்களை கவர்ந்து சென்று அடக்கம் செய்தேன். சன்னகரிபு அவற்றை தேடிய பொழுது காணவில்லை. ஆனால் நினிவேயைச் சேர்ந்த ஒருவன் சென்று நான் அவற்றை புதைத்து விட்டதாக மன்னரிடம் தெரிவித்தான். எனவே நான் தலைமறைவானேன். பின்னர் மன்னர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை கொல்ல தேடினார் என்று அறிந்து அஞ்சி ஓடிவிட்டேன்.
என் உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. என் மனைவி அண்ணாவையும் என் மகன் தோபியாவையும் தவிர எனக்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. 40 நாள்களுக்குள் சன்னகிரிபின் மைந்தர்கள் இருவர் அவரை கொன்றுவிட்டு அரராத்து மலைக்கு ஓடிவிட்டனர். அவருக்கு பின் அவருடைய மகன் சக்கர்தோன் ஆட்சிக்கு வந்தார். என் சகோதரர் அனையலின் மகன் அகிக்காரை அவர் தம் அரசின் நிதி பொறுப்பில் அமர்த்தினார். இதனால் ஆட்சி பொறுப்பு முழுவதும் அவனிடம் இருந்தது. பின்பு அகிக்கார் எனக்காக பரிந்து பேசினதால் நான் நினைவேக்கு திரும்பி வந்தேன். அசீரிய மன்னர் சன்னகரிபுக்கு மது பரிமாறுவோரின் தலைவனாகவும் ஓலை நாயகமாகவும் ஆட்சி பொறுப்பாளனாகவும் நிதி அமைச்சனாகவும் அகிக்கார் விளங்கினான். சக்கர்தோனும் அவனை அதே பதவியில் அமர்த்தினார். அகிக்கார் என் நெருங்கிய உறவினன், என் சகோதரனின் மகன். தோபித்து ஆகமம் அதிகாரம் 2. சக்கர்தோன் ஆட்சியில் நான் வீடு திரும்பினேன். என் மனைவி அன்னாவும் என் மகன் தோபியாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வாரங்களின் விழாவான பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது எனக்காக நல்லதொரு விருந்து தயாரிக்கப்பட்டது. நான் உணவு அருந்த அமர்ந்தேன். விருந்தின் போது எனக்கு பல வகை உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது என் மகன் தோபியாவிடம், பிள்ளாய், நீ போய் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நம் உறவின் முறையாருள் கடவுளை முழுமனத்தோடு தேடும் ஏழை எவரையேனும் கண்டால் அவரை அழைத்து வா. அவர் என்னோடு உணவு அருந்தட்டும். நீ திரும்பி வரும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் மகனே என்று கூறினேன். தோபியா எங்கள் உறவின் முறையாருள் ஏழை ஒருவரை தேடிச் சென்றான். அவன் திரும்பி வந்து அப்பா என்று அழைத்தான். நான் என்ன மகனே என்றேன். அவன் மறுமொழியாக, அப்பா, நம் இனத்தாருள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது சடலம் சந்தை வெளியில் எரியப்பட்டு அங்கேயே கிடக்கிறது என்றான். உடனே நான் எழுந்து உணவை தொடாமலே வெளியேறி தெருவிலிருந்து சடலத்தை தூக்கி வந்தேன். கதிரவன் மறைந்த பின் அடக்கம் செய்யலாம் என்று அதை என் வீட்டின் ஓர் அறையில் வைத்தேன். வீடு திரும்பியதும் குளித்துவிட்டு துயருடன் உணவு அருந்தினேன். உங்கள் திருநாள்களை துயர நாள்களாகவும் பாடல்களையெல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று பெத்தேலை குறித்து இறைவாக்கினர் ஆமோஸ் கூறிய சொற்களை நினைத்து அழுதேன். கதிரவன் மறைந்ததும் நான் வெளியே சென்று குழி தோண்டி சடலத்தை புதைத்தேன். என் அண்டை வீட்டார், இவனுக்கு அச்சமே இல்லையா? இத்தகையதொரு செயலை செய்ததற்காகத்தானே ஏற்கனவே இவனை கொல்ல தேடினார்கள். இவனும் தப்பி ஓடினான். இருப்பினும் இறந்தவர்களை மீண்டும் அடக்கம் செய்கின்றானே என்று இழித்துரைத்தனர். அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது, எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் வெண்புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எலிமாய் செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிக்கார் என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அன்னா பெண்களுக்குரிய கை வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7 நாள் தான் நெய்திருந்ததை உரிமையாளர்களுக்கு அவள் அனுப்பி வைத்தாள்.
அவர்கள் அவளுக்கு முழு கோழியுடன் விருந்து சமைக்க ஓர் ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்தபொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்துவிடு, ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமையில்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தர்மங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றாள்.